ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சென்னை அண்ட் அதோடய சரௌண்டிங்கில் இருக்கிற புதிய வீட்டு மனைகள் அப்புறம் புது வீடுகள் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 2BHK வீடு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி வீடுனே சொல்லலாம். எல்லா சைட்லேயுமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக செட்பேக் விட்டுருக்குறாங்க. எந்த சைட்லேயுமே உங்களுக்கு வால் ஷேரிங் அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாதுங்க. நாம் எல்லா வீடியும் வந்து கட்டி முடிச்சப்பறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, சார் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜிலேருந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வீடியோ வந்தால் நல்லாயிருக்கும், எப்படி கட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சால் அது ரொம்பவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கட்டி முடிச்சப்பறம் தான் போய் வீடியோ பார்க்குறாங்க. இதே விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கு இந்த வீட்டோட பில்டர்கிட்டையும் கேட்டிருந்தோம். அவங்க கான்ஃபிடெண்ட்டாக, சார் நாங்கள் எல்லாமே ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரெட் பிரிக்ஸ் தான் கட்டியிருக்கிறோம், ரொம்பவே நல்லா கட்டியிருக்கிறோம் சார், ஃபவுண்டேஷன்லேருந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்கிறோம், எல்லாத்துக்குமே ரொம்ப மெனக்கெடுத்து பண்ணியிருக்கோம் சார். நான் அதோடைய வீடியோ ஃபுட்டேஜ் ஃபோட்டோஸ் எல்லாமே தரேன், நீங்கள் உங்களுடைய சேனலில் அப்லோட் பண்ணுங்கள் சார்னு சொல்லிட்டு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த விஷயம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. வாங்க இப்போ பார்க்க போகிற வீட்டோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதாவது வீடு கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்டிங் கட்டிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துடலாம். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஆவடிக்கு பக்கத்தில் இருக்கிற வேப்பம்பட்டு தாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ் காட்டினேன் இல்லைங்களா, அது இந்த வீடு தாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட அழகான ஃப்ரண்ட் எலிவேஷனில் தான் வீடியில் பார்த்துட்ருக்கிறோம். லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் 20x50 சைஸில் இருக்குது. அண்ட் பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 19 ஸ்கொயர் ஃபீட்ஸ். வெளியே வந்து பார்த்திங்கன்னா டிசைனர் ஸ்பாட்லைட் எல்லாமே போட்டிருக்காங்க, நைட்டில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சைட்டில் பண்ணியிருக்க ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே ப்ராப்பராக போர்ட் கட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதோடைய லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம் இது. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணி ரொம்பவே செக்யூர்டாக பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க. உள்ளே வந்து பார்க்கிங் ஏரியா இருக்குது, பார்க்கிங் ஏரியாவில் ப்ராப்பராக வால் டைல் அண்ட் ஃப்ளோ டைல் பண்ணியிருக்காங்க. சைடில் இருக்கிற கேப் எல்லாமே வந்து ப்ராப்பராக செக்யூர்டாக வந்து பார்த்திங்கன்னா கிரில் எல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜுக்கான சேம்பர் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 9000 லிட்டரில் தனியாக ட்ரைனேஜுக்கான சாம்பர் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு 11 அடிக்கு வந்து சாக்லேட் வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து இந்த பாத்ரூம்லேருந்து வேஸ்டேஜ் ஆகிற தண்ணி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வேஸ்டேஜ் ஆகிற இந்த எக்ஸஸ் தண்ணி எல்லாமே வந்து சேவ் ஆகிற மாதிரி இந்த வீட்டில் சம்ப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு 3500 லிட்டர் கிட்டக்க. வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க, ரொம்பவே நல்ல விஷயம். 2 பாத்ரூம்ஸ் இருக்குது, ஒரு அட்டாச் பாத்ரூம் அண்ட் வெளியே ஒரு காமன் பாத்ரூம். இந்த வீட்டோட நிலவாசப்படி நார்த் ஃபேஸிங்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரில் கேட்டும் வந்து அடிஷ்னலாக போட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு லிவிங் அண்ட் டைனிங் ஏரியா இருக்குது, ரொம்பவே ஒரு ப்ளசண்ட்டான லுக்கில் ரொம்பவே அழகாக இருக்குது. குறிப்பாக வந்து உங்களுக்கு ரூஃபில் பண்ணியிருக்க ஸ்பாட் லைட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வீட்டுக்குள்ளேயே செப்பரேட்டாக ஒரு பூஜா ரூமும் இருக்குங்க. ரூஃபில் உங்களுக்கு செப்பரேட்டாக பால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஷெல்ஃபு லேப்ட் எல்லாத்துக்குமே சேம் அதே அந்த ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்லேயே டோர்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க.
இப்போ நம்ம இந்த வீட்டில் இருக்க ரெண்டாவது பெட்ரூமில் தான் இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெட்ரூம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஏசிக்கான போர்ட் ப்ளஸ் டிவி யூனிட்கான போர்ட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷெல்ஃபு லேப்ட் எல்லாத்துக்குமே வந்து ஃபர்னிஷ் பண்ணி அழகாக டோர் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் அழகான அந்த ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்லேயே. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இருக்க அட்டாச் பாத்ரூம், வால் டைல், ஃப்ளோர் டைல் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற பேசிக் ஆக்சசரிஸ் எல்லாமே பக்காவாக போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம கிச்சனில் இருக்கிறோம். இந்த கிச்சன் கேஸ் ஸ்டவ் டாப் வந்து கரெக்டாக அக்னி முனையில் கிழக்கு பார்த்தபடி தான் அந்த மேடையை அழகாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கலரிங். இங்கே வீட்டில் ஃபுல்லாக பண்ணியிருக்க அந்த வுட் ஒர்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ரெட் அண்ட் ஒயிட்டில் ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு ப்ராப்பராக வந்து கட்லரிஸ் ப்ளஸ் பிளேட் வைக்கிறதுக்கான ட்ரேஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த கிளாஸ் டோர்ஸ் எல்லாமே போட்டு ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. படிக்கட்டுகள் லெஃப்ட் சைடில் வெளியே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வீட்டில் படிக்கட்டுகள் இருக்கிறதுனால ஒரு நல்ல லாபமான விஷயம் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் வாங்க. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் மொட்டை மாடிக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். படிக்கட்டுகள் ஸ்டேர்கேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரானைட் தான் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சைடில் இருக்க கைப்பிடிகள் வந்து எஸ்எஸில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ படிக்கட்டுகள் வெளியே இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நாங்கள் மேலே ஒரு போர்ஷன் கட்டி அது வந்து பார்த்திங்கன்னா வாடகைக்கு விட்டு ரெண்டல் இன்கம் பெனிஃபிட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி டிடிசிபி லிமிட்டில் இருக்குது. டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி தாங்க. பேங்க் லோன் எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணுறதுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவலுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற எல்லா டிஸ்க்ளைமரையும் மறக்காமல் படிங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.